the finest furniture destination of Tamil Nadu, Newman's Furniture and Homestyle, Coimbatore. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் தங்களுக்கு வழங்க வேண்டிய முறையான காலமுறை ஊதியம் போன்ற திட்டங்களை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரை நினைவு கூறும் விதமாக அவர் அறிவித்த திட்டங்களை தற்போதைய தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி அங்கன்வாடி ஊழியர்கள் கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்று விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ஆர் சாந்தி தெரிவித்தார். உதவியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஆர் சாந்தி, கோவை மாவட்டம். நாங்கள் வந்து இந்த 22/2/21 காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் மூன்றே கோரிக்கைகளை தான் அரசுக்கு வைத்திருக்கிறோம். முதல் கோரிக்கையாக காலமுறை ஊதியத்தை அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும். முறையான ஓய்வூதியம், முறைப்படுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கி சிறப்பிக்க வேண்டும். மீண்டும் பணிக்கொடையாக பணியாளர்களுக்கு 10 லட்சமும் பணிக்கொடையாக உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் கேட்டு இந்த போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அம்மாவின் ஆட்சியிலே அவர்கள் வழியிலே அவர்கள் சொன்னதையே செய்கின்ற இந்த அரசிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அம்மா 110 விதியின் கீழ் அறிவித்துள்ள அந்த விதியின்படி எங்களுக்கு 2016 காலமுறை ஊதியத்தை கட்டாயமாக வழங்குவேன் என்று அவர் எங்களுக்கு வாக்களித்தார். அதற்குள் வந்து எங்களுடைய துரதிர்ஷ்டம் அமையாக விட்டது. இந்த முறை இந்த அரசு எங்களுக்கு கட்டாயமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாமல் இந்த 110 விதியின் கீழ் அறிவித்ததை மட்டும் நாங்கள் காலமுறை ஊதியமாக கேட்கின்ற அந்த காலமுறை ஊதியத்தையும் ஓய்வூதியத்தையும் பணிக்கொடையும் மட்டும் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று தமிழகத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 38 ஆண்டுகளாக கேட்கின்ற இந்த கோரிக்கை அம்மாவின் பிறந்தநாள் என்று நிறைவேறும் என்று நல்லாட்சி நல்ல நம்பிக்கையோடு அனைத்து பணியாளர்களும் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த காத்து கொண்டு இருப்பதை இந்த தமிழக அரசும் எங்களுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேட்டியை நான் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து 22/2 ஆரம்பித்த இந்த காத்திருப்பு போராட்டத்தை சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரிலே எங்களுக்காக அறிவிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவார்கள் என்று இப்போதும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்பாக 2 முறை எங்களுக்கு வாக்களித்தார்கள் கொடுக்கிறேன் என்று அது அமலாக்கப்படவில்லை. இப்பொழுது அறிவித்துள்ளார்கள். அதை அவர்கள் அறிவித்து ஜீவோவாக வழங்கும் வரை நாங்கள் இங்கு காத்திருப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அனைத்து பழையர்களும் இந்த வந்து நாங்கள் வந்து 38 ஆண்டுகளாக என்ன கேட்குறோன்னா நாங்கள் காலமுறை ஊதியத்தில் இல்லாமல் ஆனரோரியம் பேய அந்த மாதிரி ஒரு தொகுப்பூதியமான மாதிரியான ஊதியத்தை வாங்கி மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். வாழ்க்கையில் ரொம்ப மிகவும் பின்தங்கி இருக்கோம். அரசுடைய பணிகள் அனைத்தையும் அரசோடு இணைந்து கைகோர்த்து இந்த பணிகளை செவ்வனையே செய்து கொண்டு இருக்கிறோம். அரசு பணியை முழுமையாக எங்கள் துறை மட்டுமல்லாமல் பிறத்துறை பணிகள் அனைத்தையுமே முழுமையாக நாங்கள் இங்கே செய்து கொண்டு இருக்கிறோம். அரசு என்ன சொன்னாலும் எந்த நேரத்தில் எங்களை கூப்பிட்டு கொரோனா பணியாக இருந்தாலும் எந்த இயற்கை இடர்பாடுகள் வந்த போதிலும் அங்கன்வாடியை அழைத்த போதெல்லாம் நாங்கள் ஓடி ஓடி இந்த பணிகளை செய்கிறோம். மீண்டும் இந்த பணிகளை தொடர்ந்து நாட்டின் மக்களை உயர்த்தும் அனைத்து பணிகளையும் செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம்.